வணக்கம். இப்போது உள்ள காலகட்டங்களில் மனிதர்களுடைய வாழ்க்கை முறைகள் முந்தைய காலங்களில் இருந்த வாழ்க்கை முறையை தவிர்த்து மாறி வருகிறது. இதனால் மனிதர்களாகிய நாம் பலவிதமான நோய்களுக்கு ஆளாகிறோம். என்றாலும் கடவுள் நமக்கு ஏற்படும் நோய்களுக்கான அறிகுறிகள் பலவற்றை அளித்துள்ளார். அதில் முக்கியமான அறிகுறிகளை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை தட்டுங்கள். வீடியோவை லைக், ஷேர், கமெண்ட் செய்யவும். ஜாயின் பட்டனை தட்டி உறுப்பினராகவும். நமது பாதங்களில் ஏதேனும் வீக்கம் ஏற்பட்டால் நாம் கவனமாக கவனிக்க வேண்டும். கால் பாதங்கள் வீங்குவது நம் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவு அதிகமாவதற்கான அறிகுறியாக இருக்கலாம். கால்களில் ஏதேனும் கட்டிகளோ அல்லது புண்கள் வந்தாலோ அவைகள் ஆறாமல் இருந்தால் சர்க்கரை நோயின், அதாவது நீரிழிவு நோயின் அறிகுறியாக இருக்கும். பொதுவாக நமக்கு கால் பாதங்களை தொட்டும் போதோ அல்லது சுரண்டும் போது கூச்சமாக இருக்கும். ஆனால் சிலருக்கு இவ்வாறு கூச்சம் இல்லாமல் மரத்து போன மாதிரியாக இருக்கும். இப்படி மரத்துப்போன பாத கால்களை உடையவர்கள் நீரிழிவு அல்லது சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் என்பதற்கான அறிகுறியாகும். இந்த நீரிழிவு என்று சொல்லக்கூடிய சர்க்கரை நோய் தீராத நோயாக கருதப்படுகிறது. எனவே வருமுன் காப்போம் என்பதற்கிணங்க இறைவன் அளித்துள்ள இந்த சிம்டம்ஸ் என்று சொல்லக்கூடிய அறிகுறிகள் தெரிந்தால் உடனே சுதாரித்துக் கொள்ளுங்கள். நோய் முற்றிய பிறகு அவதிப்படாமல் நோய் வருவதற்கு முன் பாதுகாத்து நோயின்றி வளமுடன் வாழ வாழ்த்துக்கள். மேலும் பலவிதமான உபயோகமான வீடியோக்கள் இந்த யூடியூப் சேனலில் பதிவு செய்து உள்ளேன். இதற்குள் சென்று ஒரு எட்டு பாருங்கள். நன்றி.